கிம் வந்து அதை செக் பண்ணி பார்த்துட்டு இதில் வந்து கன் பவுடர், மெழுகு, அதுக்கப்புறமும் சல்ஃபர்னு மூணு பொருளை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூணு பொருளும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கனால சூரிய வெளிச்ச பட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த மரம் தானாகவே எரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த மூணு பொருளையும் யார் வாங்கினாங்க அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொல்லி கிம்மு பேசிகிட்டு இருப்பான். இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கப்ப ஹோட்டல் ஓனரோட ஒய்ஃப் வருவான். அவள் இவங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருப்பாள். இவங்க எல்லோரும் ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோனிங் சொல்வாள், இன்றைக்கி சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, இன்றைக்கி நான் மதியானம் சாப்பிடாமல் ஸ்கிப் பண்ணிடுவேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்வாள். அதை கேட்டுட்டு ஜெனி, ஏன் அரண்மனையில் தான் நிறைய சாப்பாடு இருக்குமே, நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா, இளவரசர் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு கேட்பாள். அதுக்கு ஹீரோனிங், ஆமாம், அவருக்கு எங்களை பற்றிலாம் எப்படி கவலை இருக்கும், எப்போ பார்த்தாலும் அவர் என்ன அங்கேப்போ இங்கேப்போ இதை செய்ய அதை செய்யணும்னு வேலை வாங்கிட்டே இருப்பார், எனக்கு சாப்பிட கூட நேரம் இருக்காது, நான் சும்மா எப்போ பார்த்தாலும் தண்ணி மட்டும்தான் குடிப்பேன், அவர் மட்டும் நல்லா திருப்தியாக விருந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பார் அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்து சொல்லிகிட்டு இருப்பா. உடனே ஹீரோ வந்து, அரண்மனையில் நிறையா பணியாளர்கள் இருப்பாங்க, இளவரசர் ரொம்ப பிஸியாக இருப்பார், அவரால் எப்படி இதெல்லாம் கவனிக்க முடியும், அவரை குறை சொல்கிறது சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறமே இவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே இங்கே கட் பண்ணி ரைட் மினிஸ்டர் கிட்டே ஹீரோ ஹீரோனியை ஃபாலோ பண்ணிட்டு வந்தானே அந்த ஆள் வந்து இளவரசர் மாறு வேஷத்தில் கிம்மோட லேபுக்கு போன விஷயத்த சொல்வான். ஹீரோ ஹீரோனி கிட்டே கிம் சொன்ன அந்த மூணு பொருளையும் யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு செக் பண்ண அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். அதுக்கு ஹீரோனிங்க ஓகே அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். உடனே ஹீரோ சொல்வான், உங்ககிட்ட காசே இருந்திருக்காது, ஏன்னா நீ பெட்டில் தான் உன்னோட காசு எல்லாத்தையும் தோட்டுட்டில, இந்தா காசு அப்படின்னு சொல்லி கொடுப்பான். உடனே ஹீரோனிங் நிறைய காசு வச்சுருப்போம், அதை எடுத்து காமிச்சு, அன்றைக்கி நீங்கள் விளையாட போகிறீங்கன்னு சொன்ன உடனே நான் என்னோடய பெட்டை மாற்றிட்டேன், நான் உங்கள் மேலே தான் பெட் பண்ணேன், இப்போ என்கிட்ட நிறைய காசு இருக்குது, சரி நீங்கள் எனக்காக ஆசையாக கொடுத்துருக்கீங்க, இதையும் நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சு சிரிச்சிட்டு இருப்பான். உடனே ஹீரோ, பயங்கரமான ஆளுதானி அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேலு ரைட் மினிஸ்டர் யாரோ ஒருத்தனுக்கு நிறைய காசு கொடுத்து நான் சொன்ன மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவான். அந்தாலும் என்னன்னா, மக்கள் எல்லாரையும் கூட்டிட்டு அரண்மனைக்கு முன்னாடி வந்து, அரசே மக்கள் எல்லாருமே ரொம்ப பயத்தில் இருக்காங்க, அரண்மனையில் தானாக வந்து மரம் எரிஞ்சிருக்கு, இது எல்லாத்துக்கும் காரணம் கடவுள் நம்ம மேலே சாபம் கொடுத்துட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டுக்கு நிறைய கெட்ட சகுனெல்லாம் நடந்துட்டுருக்கு, இது நம்ம நாட்டுக்கு தான் ஆபத்து, உங்களுக்கும் ஆபத்து, நீங்கள் தான் ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ இங்கே ஹீரோனிங் வந்து அரண்மனையிலேருந்து வெளில போயிட்டுருப்பா. இதை வந்து ரைட் மினிஸ்டரோட ஆளும் கவனிச்சுட்டு அவள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவான். அதுக்கப்புறமேலு அரசர் ஐ பொசிஷனில் இருக்கிற எல்லாரோட பேக்ரவுண்டையும் செக் பண்ணுவார். பார்த்தா பாதி பேர் ஜோ ஃபேமிலியை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க, மீதி பாதி பேர் அந்த ஜோ ஃபேமிலியோட சம்பந்தம் வச்சவங்களாக இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அரசர் ரொம்பவே கோவப்படுவார். அந்த ஜோ ஃபேமிலியோட அதிகாரம் ரொம்ப தான் அதிகமாக இருக்குது, அவங்கள எப்படியாச்சும் அடக்கணும் அப்படின்னு சொல்லி கோபமாக பேசிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறமேலு இங்கே அரச சபையில் காமிக்கிறாங்க. ரைட் மினிஸ்டரும் அவனோட ஆளுங்களும், அரசே கடவுள் வந்து உங்கள் மேலே கோவத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் வந்து அந்த மரம் தானாக எரிஞ்சிருக்கு, வில்லி வேற உங்கள் மேலே சாபம் கொடுத்துருக்கா, மக்கள் எல்லாருமே ரொம்ப பயத்தில் இருக்காங்க, இந்த கடவுளோட கோபத்தை நம்ம தனிச்சியாக ஆகணும், அப்போ தான் மக்களை நம்மளால் சமாதானம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு எல்லோரும் கடவுளோட கோபத்தை தணிக்கிறதுக்காகவும் மக்களுக்கு பயத்தை போக்குறதுக்காகவும் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு விருந்து சாப்பாடெல்லாம் சாப்பிடாமல் சாதாரண சாப்பாடை தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டுட்டு ஜோவோட அப்பாவும் பிரைம் மினிஸ்டரும் ரொம்பவே கோவப்படுவாங்க. அதுக்கு அரசர், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, மக்களுக்கு இதனால் நல்லது நடக்கும்னா நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறமேலு அரசருக்கு இளவரசன், இளவரசி, குட்டி இளவரசனுக்குன்னு எல்லாருக்குமே இந்த சாப்பாடு தான் கொடுப்பாங்க. குட்டி இளவரசன் எனக்கு இந்த சாப்பாடு வேணான்னு அழுவவே ஆரம்பிச்சிருவான். அதே நேரம் இங்கே ரைட் மினிஸ்டரும் அவனோட ஆளுங்களும் நல்லா விருந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கே அரசருக்கு இந்த சாப்பாடு பார்த்தோன்னா செம்ம கடுப்பாகும், அந்த சாப்பாடையே தூக்கி தள்ளி விட்டுட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரைட் மினிஸ்டர் தான், அவனை நான் ஒரு பழி பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு கோவப்படுவான். அதுக்கப்புறமேலு அரசிக்கிட்ட ரைட் மினிஸ்டர் வந்து பேசுவான். அரசு ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு ரைட் மினிஸ்டர் சொல்வான், அவன் அரசன் ஆனதுக்கு காரணமே நம்ம ஃபேமிலி தான், அதை மறந்துட்டு இப்போ ரொம்ப ஓவர் ஆடுறான், அதை அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேலு இங்கே ஹீரோனிங்க காமிக்கிறாங்க. அவன் மிலிட்ரி ஆஃபீஸ்க்கு போய் கன் பவுடரை யாரையெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க
பண்ணணும் அப்படிங்கிற அந்த லெஜர் புக்கை வாங்கி பார்த்துட்ருப்பா. இதை வந்து ஹீரோனிங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த ஆளும் பார்த்துட்டு தான் இருப்பான். ஹீரோனிங்க அந்த புக்கை நானே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக வெளில நடந்து வந்துட்டுருப்பா. கண்டிப்பாக இவர் இதை பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி ஏதோ யோசிச்சுட்டே வந்துட்டுருப்பா. அப்போ இங்கே ஜோ வந்து அவனோட ஆஃபீஸில் நின்று பேசிகிட்டு இருப்பான். இதை வந்து ஒரு மாதிரி ஏக்கமாக ஹீரோனிங் பார்த்துட்டு அங்கேருந்து போவா. உடனே ஜோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஏ என்ன எதுவும் பேசாமல் அமைதியாக போகிற என்னாச்சு அப்படின்னு கேட்பான். அதுக்கு ஹீரோனி ஒன்றும் இல்லை இந்த சைடாக வந்தேன் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரியாக பேசாமல் அங்கேருந்து போவா. இதை வந்து ஜோவும் இவனுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருப்பான். அதுக்கப்புறம் மெலிக்கிமும் ஜெனியும் அந்த சல்ஃபர் பவுடரை யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டை கொடுப்பாங்க. அதுக்கப்புறமேலே ஹீரோனி மெழுகு கடைக்கு போய் மெழுகு யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டையும் வாங்கிட்டு ரொம்ப சோகமாக எல்லாத்தையும் பையில வச்சுட்டு வந்துட்டுருப்பா. அப்போ ஆப்போசிட்டில் ஒருத்தன் வருவான், தெரியாமல் அவன் மேலே மோதிடுவா. ஹீரோனிங்கோட பையன் கீழே விழுந்துடும், அவன் எடுத்துகிட்டு வந்த அந்த மூட்டைங்களும் கீழே விழுந்துடும். உடனே ஹீரோனிங்கும் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் எடுத்துகிட்டு ரொம்ப சோகமாக இங்கேருந்து போயிட்டுருப்பா. பார்த்தா அந்த இடிச்சானே அவன் வந்து வேணும்னு தான் இடிச்சிருக்கான். ஹீரோனிங் எடுத்துகிட்டு வந்த அந்த பையன் மறைச்சி வச்சுட்டு டூப்ளிகேட்டாக ஒரு பையன் கொடுத்து அனுப்பி விட்டுருப்பான். இங்கே ஹீரோனிங் இந்த மூணு பொருளையும் ஒரே நேரத்தில் வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேமும் சொல்வாய் ஹீரோ கிட்ட. அதை கேட்டுட்டு ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆகிடுவான். ஹீரோனிங் சொல்வா எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இருந்தாலும் நான் செக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்வா. அதுக்கு ஹீரோ இல்லை நான் ஒரு வாட்டி செக் பண்ணுறேன் அந்த புக்கை காமி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேல அரசர்கிட்ட இந்த மூணு லெஜர் புக்கையும் காமிச்சு ஒரே ஆள் தான் இதை வாங்கியிருக்கான், இதை வச்சு தான் அந்த மரம் எரிய வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அரசரும் அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறமேலே இங்கே ஜோவை காமிக்கிறாங்க. ஜோ வீட்டுக்கு நடந்து வந்துட்டுருக்கப்ப அவன் வீட்டுக்கு முன்னாடி கார்ட்ஸ்லாம் நிற்பாங்க. அதை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஓடி போய் பார்ப்பான். அங்கே போய் ஹெட்டு கிட்டே என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்பான். அதுக்காக அரசரோட ஆர்டர் படி தான் நாங்கள் செய்கிறோம், லெஃப்ட் மினிஸ்டரை நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோவோட அப்பாவை அரெஸ்ட் பண்ண போவாங்க. உடனே வந்து ஜோவும் ப்ளீஸ் விட்டுருங்க, அவர் எந்த தப்பு பண்ணலை, ஃபஸ்ட்டு இதை விசாரிக்காமல் எப்படி நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்க அப்படிலாம் சொல்லி கேட்டுட்ருப்பான். ஆனால் அவன் வந்து கேட்காம அந்த ஹெட்டு வந்து ஜோவோட அப்பாவை அரெஸ்ட் பண்ண போவோம். அப்போ நிறுத்துங்கன்னு ஒரு சவுண்டு வரும், யாரடானே எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க. பார்த்தா அங்கே ஹீரோவும் ஹீரோனியும் வந்திருப்பாங்க. ஜோ ஹீரோ கிட்ட இந்த மாதிரி எதுக்காக இவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி விசாரிப்பான். அதுக்கு ஹீரோ சொல்வான், அரண்மனையில் இந்த ப்ளம் ட்ரீ எரிஞ்சிச்சுல அது கோஸ்டோட சாபம் கிடையாது, யாரோ ஒரு மனுஷன் தான் காரணம், அதில் சல்ஃபரு கன் பவுடரு மெழுகு மூணுத்தையும் வச்சு அந்த மரத்தை தானாக ஏறிய வச்சுருக்காங்க, இது மணிக்க முடியாத குற்றம், இந்த தப்பை பண்ணவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும், என்ன சொல்கிறீங்க லெஃப்ட் மினிஸ்டர் அப்படின்னு கேட்பான். அதுக்கு லெஃப்ட் மினிஸ்டரும் ஆமாம் கண்டிப்பாக தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்வான். ஹீரோ சொல்வான், இது மூணுத்தையும் நீங்கள் தான் வாங்கியிருக்கீங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பான். அதுக்கு லெஃப்ட் மினிஸ்டரும் ஆமாம் இது மூணுத்தையும் நான் வாங்கினேன், ஆனால் என்னோடய மைண்டில் எந்த கெட்ட எண்ணமும் இல்லை, நான் எப்பயுமே உங்களுக்கு விசுவாசமாக தான் இருப்பேன், இந்த தப்பை நான் பண்ணலை அப்படின்னு சொல்லுவான். உடனே ஜோவும் முட்டி போட்டு இளவரசரே தயவு செஞ்சு நம்புங்க, நான் இந்த கேஸை மறுபடியும் விசாரிக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே ஹீரோ திரும்பி அந்த ஹெட் ஆஃபீஸர் கிட்ட ஸ்டோரேஜ் ரூமை ஓப்பன் பண்ணுங்கள், நானே ப்ரூவ் பண்ணுறேன் ஜோவும் அவங்க அப்பாவும் எந்த தப்பும் பண்ணலைன்னு அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டுட்டு ஜோவே ஒரு மாதிரி ஹீரோவை பார்ப்பான். ஸ்டோரேஜ் ரூமையும் ஓப்பன் பண்ணுவாங்க. அங்கே மெழுகை வச்சு ஜோவோட அப்பா டிசைன் டிசைனாக மெழுகு பற்றி செஞ்சு வச்சுருப்பாரு, எதுக்காகன்னா ஜோவோட கல்யாணத்துக்காக தான். அது மட்டும் இல்லாமல் சல்ஃபரையும் கன்னையும் வச்சு வெளியெலாம் செஞ்சு வச்சுருப்பாரு, அதுக்காக தான் இது எல்லாத்தையுமே வாங்கியிருப்பாரு, ஜோவோட கல்யாணத்துக்காக தான் இது எல்லாத்தையும் வாங்கியிருப்பாரு. ஆனால் ஜோவோட கல்யாணம் நடக்காததுனால எல்லாமே அப்படி அப்படியே இருக்கும். பார்த்தீங்களே இதை நானே ப்ரூவ் பண்ணிட்டேன், அவங்க எந்த தப்பும் பண்ணலை, அவங்களுக்கு தேவை இருந்ததுனால தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஹெட்டுக்கிட்ட ஹீரோ பேசிகிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லை உங்களை யார் இங்கே அனுப்புனாங்களோ அவங்கக்கிட்டேயே நேராக நடந்த எல்லாத்தையுமே போய் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லுவான். அப்படியே இங்கே என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. ரைட் மினிஸ்டர் தான் அரசர்கிட்ட அந்த லெஜர் புக்கெல்லாம் காமிச்சு ஜோவோட அப்பா தான் அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்காரு, அவரை நம்ம அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அரசரோட மைண்டே மாற்றி விட்டுருப்பாரு. அதுக்கப்புறமேலு ஆட்ஸ் எல்லாருமே அங்கேருந்து போயிடுவாங்க. ஜோவோட அப்பாவும் ஹீரோவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறமேலு ஹீரோ ஹீரோனையும் அங்கேருந்து போவாங்க. அப்போ ஜோ ஓடி வந்து இளவரசரே ரொம்ப நன்றி, நீங்கள் என்னை எப்பயுமே நம்ப மாட்டீங்கன்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படியே இங்கே ஹீரோ என்ன நடந்துச்சுன்னு நினச்சி பார்க்குறான். ஹீரோனி அந்த லெஜர் புக்கை பார்க்குறப்ப எல்லாருமே மாறி இருக்கும். அப்போ தான் அவன் யோசிச்சு பார்ப்பா, யாரோ ஒருத்தன் இவனை இடிச்சிருப்பான்னு, அப்போ தான் யாரோ வேணும்னே மாற்றிருக்காங்க, யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. உடனே ஹீரோவும் லெஃப்ட் மினிஸ்டரோட எதிரி ரைட் மினிஸ்டர் தான், இதை அவர் தான் பண்ணியிருப்பான்னு எனக்கு தோணுது, அவர் லெஃப்ட் மினிஸ்டரை அழிக்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேறனாலும் போவார், இப்போ இந்த சான்ஸை அவர் விட மாட்டார்,
இருக்காரு. இப்போ லெஃப்ட் மினிஸ்டரும் ஜோவும் ஆபத்தில் இருக்காங்க, நம்ம தான் அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்வான். அதை கேட்டுட்டு ஹீரோனிங், அப்படின்னா நீங்கள் ஜோவையும் அவங்க அப்பாவையும் நம்புறீங்களா அப்படின்னு கேட்பா. அதுக்கு ஹீரோவும், ஆமாம் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன், அவனை நான் முழுசாக நம்புகிறேன். அவங்க இதை வாங்கியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டிருக்கும், ஸ்டோரேஜ் ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஏதாச்சும் தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படியே இங்கே ப்ரெசண்டில் காமிக்கிறாங்க. ஹீரோ ஜோ கிட்ட நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்னு கேட்பான். அதை கேட்டுட்டு ஜோ எமோஷ்னல் ஆகி அழுவ ஆரம்பிச்சிருவான். ஜோ சொல்வான், நீங்கள் என்ன வெறுத்துட்டீங்கன்னு நினச்சேன், நம்ம ரெண்டு பேரும் இனிமேல் எப்பயுமே ஃப்ரெண்ட் ஆக முடியாதுன்னு நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஹீரோவும், சாரி நம்ம ரெண்டு பேரும் இனிமேல் எப்பயும் போல ஃப்ரெண்டாக இருக்கலாம், நான் ஒன்றை முழுசாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோ, நீங்கள் ஒன்று எப்பா பிரிஞ்சு போன ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் ஒன்றா சேர்ந்துட்டிங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்ருப்பா. மூணு பேரும் ஜாலியாக சிரிச்சிட்ருப்பாங்க. இதோட இந்த வீடியோ எங்கேயும் முடிஞ்சிட்டு அடுத்து என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.